ஸோ இப்போலாம் சோஷியல் மீடியா மூலியமாக தான் நம்மளால் சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. செலிபிரிட்டிஸ்லாம் அவங்க மூவிஸ் பற்றின டீட்டெயில்ஸை வந்து ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டுருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஹரிஷ் கல்யாண். தமிழ் சினிமாவில் வளர்ந்துட்டு வர ஹீரோவான ஹரிஷ் கல்யாண் தனுசு ராசி நேயர்களை படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும் இந்த படத்தில் சீனியர் காமெடியன் விவேக் இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றின டீட்டெயில்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் தேவி 2. ஏஎல் விஜய் டைரக்ஷனில் பிரபுதேவா தமன்னா மெயின் லீட்ஸில் நடிச்சிருக்கிற படம் தேவி 2. தேவி படத்தோட செகண்ட் பார்ட்டாக உருவாகி இருக்கிற இந்த படத்தில் நந்திதா ஸ்வேதா, ஆர்ஜே பாலாஜி, கோவை சரளா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த மந்தே ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால போஸ்ட்போன்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த படத்தை May 31st ரிலீஸ் பண்ண போறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் யோகி பாபு. தமிழ் சினிமாவில் மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டராக இருக்கிற யோகி பாபு கூர்கா, தர்மபிரபு, ஜாம்பி, பன்னிக்குட்டி, காக்டெயில்னு நிறைய படங்களில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. இதில் கூர்கா படத்தை டார்லிங் ஃபேம் சாம் ஆண்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. காமெடி ஜானரில் உருவாகி இருக்கிற இந்த படத்தோட டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஜூன் ஆர் ஜூலையில் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஜிவி பிரகாஷ்குமார். டெபியூட்டன் கமல் பிரகாஷ் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ், ரைசா வில்சன் மெயின் லீட்ஸில் நடிச்சிட்டு இருக்கிற படம் காதலிக்க யாரும் இல்லை. குரு சோமசுந்தரம், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபேண்டசி ராம்காமாக உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தோட தேர்ட் ஸ்கெட்யூல் ஷூட்டிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஐஸ்வர்யா ராஜேஷ். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகையாக மாறியிருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் நிறையா படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டெபியூட்டன் எஸ்ஏ பாஸ்கரன் டைரக்ட் பண்ற மெய் படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல நடிச்சிருக்காங்க. இந்த படம் மெடிக்கல் ஃபீல்ட்ல நடக்கிற ஸ்கேம்ஸ் பத்தி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.